वेलकम टू मेड्रास वीट समेल इनके नम्म एन्ना पाक्कलाम पात्तींगन्ना पोन्नांगन्नी कीरैल वंदु पोरियल पण्रदु एप्पडिनु पाक्कलाम एक्चुअली कीरैनाले एंद कुळंदैगळुक्कुमे पिडिक्काधु इंद माधिरि सेंजु कोडुत्तींगन्ना उंगा कुळंदैगळुम रोम्ब नल्ला विरुम्बि साप्पिडुवांग रेंडु कट्टु पोन्नांगन्नी कीरै एडुत्तु नल्ला क्लीन पण्णिट्टु अलसि कट् पण्णि वच्चिरुक्केन इदु वंदु आरु मुट्टै एडुत्तुक्केन रेंडु कट्टु कीरैक्कु आरु मुट्टै ओरु कट्टु एडुत्तुक्कीट्टींगन्ना मूणु मुट्टै पयन्पडुत्तिक्कोंगा सरिया इरुक्कुम वेंगायम ओरु वेंगायम नल्ला मीडियम साइज பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் ஒரே ஒரு வரமிளகாய் வரமிளகாய் போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்காக ஒரு வரமிளகாய் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க மஞ்சள்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா முட்டை போடுறனால கரம் மசாலா போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் அந்த முட்டை வாசனை வராம இருக்கணும்ன்றதுக்காக கரம் மசாலா நான் ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து मिளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஒரு வாணல் வெச்சுக்கோங்க வெச்சிட்டு அதல ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க நல்லா காயட்டும் நீங்க பிகினர்ஸ் ஆனீங்கனா இப்ப மேல கை வச்சு பாருங்க சூடா இருக்கும் சூடா இருந்ததனா என்ன காஞ்சிச்சுன்னு அர்த்தம் இப்ப வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுறலாம் கடுகு உளுத்தம் பருப்பு வெடிச்ச பிறகு கரெக்டா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு இந்த வரமிளகாய் நல்லா பிச்சி போட்டுருங்க அதுக்கு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் நல்லா சீக்கிரமா வணங்கணும் அதுலயே உப்பு போடலாம் நம்ம நான் தூளுக்கு தான் பயன்படுத்திட்டேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு வணங்கதுக்கு பிறகு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா அப்புறம் மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து வெங்காயத் தோலையே போட்டுக்கோங்க அப்பதான் வந்து நல்ல எல்லா இடத்துலயும் கிளறி வரும் உங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்க வந்து கீரை ஆட் பண்ணிக்கோங்க கீரையில போட்டீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இடத்துல திட்டு திட்டா நின்னுடும் நல்லா இருக்காது அதனால இப்படி பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சிம்ல வெச்சுக்கோங்க கேஸை ஏன்னா மிளகாய் தூள்லாம் சீக்கிரமா கரிஞ்சிடும் அதனால சிம்ல வெச்சிட்டு போடுங்க இப்போ வந்து நம்ம பொன்னங்கண்ணி கீரை ஆட் பண்ணிக்கலாம் கிளறி விடுங்க நிறைய பேருக்கு கீரை செய்யும் போது ஒரு டவுட் வரும் அதாவது மூடி வச்சு செய்யக்கூடாதுன்னு அதுல உள்ள சத்துக்கள்லாம் குறைஞ்சிடும் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல சத்துக்கள்லாம் குறையாது அந்த கீரையும் வந்து நல்ல பச்சையாவே இருக்கும் உங்களுக்கு கீரையில உப்பு சேர்க்கலாம் அப்படி இல்லனா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சோ அதோட கலர் வந்து மாறாம அதோட நியூட்ரிஷன்ஸ்லாம் அப்படியே இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி லேசா தெளிச்சுக்கலாம் கீரையிலே தண்ணி விடுவோம் அதே ஓரளவு சரியாக்கும் இருந்தாலும்
ஒரு சும்மா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தெளிச்சிக்கலாம். தெளிச்சிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். வாங்க இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா சுருண்டு வந்திருக்கு, தண்ணிலாம் இல்லை. மசி இது கீரை வந்து வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து முட்டை உடைச்சு வச்சிருக்க முட்டை எடுத்து ஊத்திடலாம். நம்ம முட்டையை ஊத்திட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். அடியில பிடிச்சுக்கும் நல்லா கிளறி கிளறி விடுங்க. இந்த கீரை பாத்தீங்கன்னா எங்க வீட்டு தோட்டத்து கீரை. இது நீங்க வெளியிலலாம் கீரை வாங்கினீங்கன்னா என்னென்ன மருந்து அடிச்சிருப்பாங்களோ டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்காது, வேகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். இந்த கீரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம்தான், 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து பாருங்க, மடி மடின்னு கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த கீரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், வெறும் சாதத்தில் கூட போட்டு நம்ம பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் தயிர் தாளிச்சிருக்கோம், கீரை வச்சுருக்கோம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.